கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடு இருப்பதாக. ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக விளங்குகிறது என நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக அநேகருக்கு அமைந்திட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகத்தில் 16 அத்தியாயத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வினை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனிதனாகிய ஆபிராமினுடைய வீட்டிலே ஆகார் என்று சொல்லப்படுகிற ஒரு எகிப்து தேசத்தை சேர்ந்த பெண்மணி வேலைக்காரியாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆபிராமினுடைய வழியாக ஒரு பெரிய சந்ததி உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்த ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு சற்று விசுவாச குறைவு ஏற்படுகின்றது. காலங்கள் பல கடந்தும் காரியங்கள் நிறைவேறவில்லை என்ற எண்ணத்தினாலே அவள் ஒரு தவறான ஆலோசனையை அங்கே மேற்கொள்ளுகிறாள். தன்னுடைய வீட்டு வேலைக்காரியை தன்னுடைய கணவனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். அதனுடைய விளைவாக அந்த ஆகார் கர்ப்பந்தரிக்கிறாள். கர்ப்பந்தரிக்கிற அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இந்த சாராய்க்கு இன்னொரு பிரச்சனை ஏற்படுகிறது. தன்னுடைய வேலைக்கார பெண்ணாகிய ஆகார் தன்னை மதிக்கவில்லை, மரியாதை கொடுக்கவில்லை, தன்னை அற்பமாக எண்ணுகிறாள் என்ற மன வேதனை ஏற்படுகிறது. இதனுடைய விளைவாக அந்த வேலைக்கார பெண்ணாகிய ஆகாரை, அதாவது தற்பொழுது ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக இருக்கிற அந்த பெண்ணை அவள் சற்று கடுமையாக நடத்த ஆரம்பிக்கிறாள். அவளை கடுமையாக நடத்த ஆரம்பித்த பொழுது அதனை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு வேதனையுற்ற நிலைமையிலே இந்த ஆகார் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிற நிலைமை ஏற்படுகிறது. தன் வயிற்றிலே ஒரு குழந்தை சுமந்த நிலையிலே, ஒரு குழந்தை தன்னுடைய வயிற்றில் வளர்கிற ஒரு சூழ்நிலையிலே அவள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு கட்டாயம் அவளுக்கு ஏற்படுகின்றது. தன்னுடைய எஜமானியாகிய அந்த சாராய் தன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறாள் என்ற ஒரு மனநிலையிலே அவள் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். வெளியேறினவளுக்கு எங்கே செல்வதென்று தெரியவில்லை. அங்கே ஒரு வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சகோதரன் புதுவை மாநிலத்தில் ஒரு கட்டிட கான்ட்ராக்டராக இருக்கும் பொழுது நான் அவருக்கு சில அவர் சொல்லுகிற வேலைகளை செய்து கொண்டு அவரோடு இருந்தேன். ஒரு நாள் நான் சில அவர் சொன்ன சில வேலைகளை சரியாக செய்யவில்லை என்ற கோபத்தில் என்னை அதிகமாக திட்டி விடுவார். எனவே நான் மிகவும் மனவேதனை அடைந்து புதுவையிலிருந்து சென்னைக்கு செல்லுகிற ஒரு பேருந்தில் ஏறி சென்று விட்டேன். அவர் என்னை மிகவும் திட்டிவிட்டார், கோபமாக நடந்து கொண்டார் என்ற வேதனையிலே நான் பேருந்தில் ஏறி சென்று விட்டேன். ஆனால் சென்னை சென்று இறங்கின பிற்பாடு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கே போவது, யாரை பார்ப்பது, எங்கே தங்குவது, இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. எனவே இரவோடு இரவாக மறுபடியும் நான் சென்னையிலிருந்து புதுவைக்கு இன்னொரு பேருந்தில் ஏறி ரிட்டர்ன் ஆகிவிட்டேன். ஆக சில நேரங்களிலே மனவேதனை ஏற்படுகின்ற பொழுது நாம் சில இடங்களிலிருந்து நாம் வெளியேறி விடுகிறோம். ஆனால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த ஆகாருக்கும் இதே நிலைதான். வயிற்றில் ஒரு குழந்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலே அவள் தன்னந்தனியாக அந்த வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய வேதனையை பார்ப்பதற்கு அங்கு யாரும் இல்லை. அவளுடைய துன்பமான சூழ்நிலையை கண்டு அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாரும் வரவில்லை. மிகுந்த பரிதவிப்போடு அவள் காணப்படுகிறாள். ஆனால் அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால் கர்த்தர் அவளுடைய வேதனையை பார்க்கிறார். கர்த்தர் அவளுடைய அங்கலாய்ப்பை பார்த்தார் என்று ஆதியாகமம் 16 அத்தியாயத்தினுடைய 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே பாருங்கள், அவளுடைய மன துயரை, வேதனையை, கஷ்டத்தை, விசனத்தை பார்த்து உதவி செய்வதற்கு அந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லை. தன்னந்தனியாக அவள் சென்று கொண்டிருக்கிறாள். அடுத்தது என்ன நிகழப்போகிறது என்பதை குறித்து அவளுக்கு எந்த அறிவும் கிடையாது.
தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் மிகவும் துயரமான ஒரு பகுதிக்கு வந்து சேர்கிறாள். அந்த வேளையிலே கர்த்தர் அவளை பார்க்கிறாள். அவளுடைய அங்கலாய்ப்பு யாருக்கும் அறியப்படாமல் இருந்த பொழுதிலும் கூட, தன்னுடைய மனவேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லாத வேளையிலும் கூட, அங்கே அவளுடைய அங்கலாய்ப்பை பார்ப்பதற்கு தேவனுடைய கண்கள் திறந்திருந்தது. அருமையானவர்களே, உலக வாழ்க்கை பகுதிகளிலும் கூட சில நேரங்களிலே நமக்கு இது நேரிடுகின்றது. நம்முடைய மன துயரை யாரும் பார்ப்பதில்லை, நம்முடைய மனவேதனையை யாரும் பார்ப்பதற்கு அங்கே இருப்பதில்லை. எல்லாவற்றையும் நமக்குள்ளேயே நாம் அடக்கி கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய இருதயத்தில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. நாம் எப்படிப்பட்ட ஒரு வேதனையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. யாரிடத்திலே இதை சொல்வது, யாரிடத்திலே வெளிப்படுத்துவது, யாரிடத்திலே பேசி ஆறுதல் காண்பது என்று கேள்விகள் எழும்புகிற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதிலில்லை. நம்முடைய அங்கலாய்ப்பை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனாலும் இந்த வேத பகுதியின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அருமையானவர்களை, உலக மனிதர்களுடைய கண்களுக்கு, நம்முடைய உறவினர்களுடைய கண்களுக்கு, நம்முடைய நண்பருடைய கண்களுக்கு நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பும் நம்முடைய மன விசனங்களும் தெரியாமல் இருக்கலாம், தெரியப்படாமல் இருக்கலாம். நம்மை காண்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆதியாகமம் 16 அத்தியாயத்துடைய 13 வசனத்திலே இந்த ஆகார் கர்த்தரை பார்த்து சொல்வார், என்னை காண்கிற தேவனை என்னுடைய கண்களும் கண்டதே, தேவனை நீர் என்னுடைய அங்கலாய்ப்பை கண்டீரே, என்னை நீர் காண்கிறவர் என்ற உண்மை எனக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, என்னை நீர் காண்கிறவர், இப்பொழுது நான் உண்மை காண்கிறேன் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு அவள் பெயரிடுகிறாள். அருமையானவளை, நம்முடைய இருதயத்தினுடைய வேதனைகளை அங்கலாய்ப்பை எல்லா நேரங்களிலும் பிறர் பார்த்துவிட முடியாது. சில வேளை மனைவிகளுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை கணவர்கள் பார்ப்பதில்லை, கணவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை மனைவிகள் பார்ப்பதில்லை, நண்பர்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை வேறு நண்பர்கள் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கூட நாம் கடந்து வர நேரிடுகிறது. யார் நம்முடைய வேதனைகளை பார்க்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வேளை வந்த பொழுது அவருடைய இருதயத்திலும் மிகுந்த துக்கம், அவருடைய இருதயத்திலும் மிகுந்த வியாகுலம், பல்வேறு விதமான வேதனைகள் அவரை அழுத்த ஆரம்பித்தது. சிலுவை பாடுகளை குறித்து அவர் சிந்தித்த பொழுது வரப்போகிற அந்த வேதனையான சம்பவங்கள் அவருடைய இருதயத்திலே பல கலக்கத்தை ஏற்படுத்தினது. தன்னுடைய சீடர்களை அழைத்தார், பேதுருவை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார், யோவானை அழைத்தார், அவர்களோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். ஆனாலும் அவர்களுக்கு அவருடைய வேதனைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களோ அந்த சூழலை பார்த்து ஒரு பக்கத்தில் சென்று தூங்கிவிட்டார்கள். இருதயத்தின் வேதனை யாரிடத்திலே சொல்வது? அங்கே அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில்தான் சொல்லி கதறினார். தன்னுடைய வேதனைகளை, அங்கலாய்ப்புகளை, சோர்வுகளை எல்லாம் அவர் அங்கே சொல்லினார். என்ன நடந்தது? தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை தேற்றினான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆம், மனிதர்கள் நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்க முடியாத இடத்திலே, மனிதர்கள் நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியாத இடத்திலே தேவன் நமக்கு உதவி செய்ய அங்கே வல்லமையுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 69:20 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீதினுடைய மன வியாகுலத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 69:20 நாம் பார்க்கிறோம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தேற்றுவதற்கு யாராவது வரமாட்டார்களா, ஆறுதல் கூறுவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று அவன் அங்கே அங்கலாய்க்கிறான். ஆனால் அவனுடைய பரிதவிப்பை அங்கே பார்ப்பதற்கு யாரும் இல்லை. பல விதங்களிலும் மனவேதனை அடைகிறான், ஆனால் யாரும் இல்லை. எனவே அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமும் கூட காணப்படக்கூடும். அருமையானவர்கள், இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். நம்முடைய அங்கலாய்ப்பை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்முடைய பரிதவிப்புகளை புரிந்து கொள்ளத்தக்க ஒரு தேவன் இருக்கிறார். சில வேளைகளிலே நம்முடைய வேதனைகளை மற்றவிடத்திலே சொல்லிவிட்டாலும் கூட நமக்கு போதிய ஆறுதல் வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு சமாதானம் நமக்கு வருவதில்லை. மனிதர்கள் மிகுந்த பரிதாப உணர்வோடு நம்முடைய வேதனையான காரியங்களெல்லாம் கேட்டுவிட்டு செல்லலாம். அவர்களால் என்ன செய்ய முடியும்? பரிதவிக்கத்தான் முடியும். ஆனால் தேவன் நமக்காக பரிதவிப்பது மட்டுமல்ல, நமக்கு ஒரு உதவியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஆகாருடைய தனிமை நிலைமையை, இந்த ஆகாருடைய அங்கலாய்க்கின்ற ஒரு சூழ்நிலையை, இந்த ஆகாருடைய கைவிடப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் பார்த்து அவளுக்காக இறங்கி அவளிடத்திலே வந்து பேசுகிறார். உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் நல்லதை செய்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன், நீயும் மிகுந்த ஒரு சந்ததியின் எண்ணிக்கையுடைய ஒரு சந்ததிக்கு தாயாக மாறுவாய் என்று அந்த நம்பிக்கை கொடுக்கிறார்.
அது மட்டுமல்ல அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாள். மீண்டும் உன்னுடைய எஜமானியாகிய அந்த சாராயிடத்துக்கு திரும்பிப்போ, அங்கே தொடர்ந்து அவளோடு வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன், நீ செல் என்று அங்கே ஆறுதலான ஆதரவான வார்த்தைகளை கூறி அவளுடைய தொடர்ந்த சமாதான வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் செய்கிறார். மனிதர்கள் நமக்காக பரிதவிக்க முடிந்தால் கூட நமக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத பலவீனர்களாக அவர்கள் இருக்க முடியும். நமக்காக இறங்கலாம், இறங்கினாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தீர்வுகளுக்கு அவர்கள் ஒன்று செய்ய முடியாது. அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கூட அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய இருதயத்திலும் கூட அங்கலாய்ப்புகளும் சோர்வுகளும் வேதனைகளும் இருக்கலாம். இவைகளை எங்கே எடுத்து செல்வது? இதை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னுடைய வேதனைகளை அறிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நம்ம எத்தனையோ பேர் நமக்குள்ளாக கதறிக் கொண்டிருக்கிறோம். இரவெல்லாம் தூங்காதபடி எத்தனையோ பேர் கண்விழித்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழுகையின் சத்தமும் யாருக்கும் கேட்கவில்லை, நம்முடைய கண்ணீர் துளிகளும் யாருடைய கண்களுக்கும் படவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கின்றார், உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆதியாகமும் 16:13 நாம் பார்த்தோம் அந்த ஆக்காருடைய கண்ணீர் நிலைமையை, பரிதவிக்கப்படத்தக்க அந்த நிலைமையை அவர் கண்டார். காண்கிற தேவன் உங்களையும் காண்கிறார், உங்களுக்காகவும் பரிதவிக்க ஆயத்தமாக இருக்கிறார். மனிதர்களை நினைத்து வருந்தி கொண்டிராதபடிக்கு, உறவினர்களை நினைத்து வருந்தி கொண்டிராதபடிக்கு, நண்பர்களை நினைத்து வருந்தி கொண்டிராதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று வாழ்க்கை குறித்து நாம் அதிருப்தியோடு வருந்தி கொண்டிராதபடிக்கு நம்முடைய இருதயத்தினுடைய வியாகுலங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் என்னை பார்க்கிறீர், உம்முடைய கண்களுக்கு மட்டுமே என்னுடைய இருதயம் தெரிகிறது, உம்முடைய கண்களுக்கு மட்டுமே என்னுடைய இருதயத்தின் வேதனைகள் தெரிகிறது, நீர் ஒருவரே என்னை பார்க்கிறீர், எனக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று அவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஆக்காருக்காக கர்த்தர் பரிதவிக்க மட்டும் செய்யவில்லை, பரிதவித்ததோடு தொடர்ந்து ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கிறார். அவளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அங்கே அவர் அனுப்பி வைக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்று நம் மத்தியிலே நம்முடைய அங்கலாய்ப்புகளையும் நம்முடைய பரிதவிகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்தம் அவரை நோக்கி செல்லட்டும், நம்முடைய பார்வை அவர் மேல் இருக்கட்டும். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாததன் விளைவாக எல்லாராலும் மலடி மலடி என்று கூப்பிட்டு அவள் வேதனையடைந்ததுடைய விளைவாக அவள் ஒரு நாள் மிகுந்த விசனத்தோடு தேவாலயத்திற்கு சென்றாள். அவளுடைய கணவன் எத்தனையோ நல்ல நல்ல ஆறுதல் வார்த்தைகளினாலே அவளுக்கு ஆறுதல் சொன்னது உண்மைதான். ஆனாலும் அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. தேவாலயத்திற்கு சென்றாள். தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற வேதனைகளையெல்லாம் அவள் ஊற்றினாள். கர்த்தரை நோக்கி கெஞ்சினாள், என்னுடைய நிந்தையை நீக்கும், என்னுடைய அங்கலாய்ப்பை நீர் அறிகிறீர், என்னுடைய பரிதவிப்பை நீர் அறிகிறீர், என்னுடைய மனத்துயிரை நீர் காண்கிறீர், எனக்கு ஏதாயில் உதவி செய்யும் என்று தேவ சமூகத்திலே அவள் கதறினாள். வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவர முடியாத ஒரு பலவீன நிலையிலும் கூட தேவ சமூகத்தை நோக்கி அவள் கதறினாள். அதனுடைய விளைவாக கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார், அவளுடைய அங்கலாய்ப்பை நீக்கினார், அவளுக்கு ஆதரவாக நின்றாள், அவளுடைய துக்க முகத்தை மாற்றினார். அதே தேவன் இன்றும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார், நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நம்முடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்புகளை காண்கிற தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீரனை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரனை வழி நடத்தும், இந்த சூழ்நிலை நீர் எனக்கு தேவையான ஆலோசனை தாரும், அடுத்ததாக என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை காட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அன்று ஆக்காருடைய மனத்துயரை நீர் பார்த்தீர், ஆதரவற்ற நிலைமையை பார்த்து அவளுக்கு உதவி செய்தீர். மனிதர்களைப் போல வெறுமனை பரிதவித்து செல்லாதபடிக்கு, பரிதாபப்பட்டு செல்லாதபடிக்கு தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு நன்மையான ஒரு பாதையை காட்டினீர். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சூழ்நிலை கர்த்தர் காண்கிறீர். எந்தெந்த இருதயங்கள் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் ஆண்டவரே அங்கலாய்ப்போடும் இருக்கிறது காண்கிறீர். தேவர் இருந்த நாளிலும் அவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நோக்கி கூப்பிட உம்மை பற்றி கொள்ள தேவன் அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பீராக. உம்மாலே அவர்கள் காணப்படுகிறதை தகப்பனே அவர் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். உம்மிடத்திலே வந்து முழுமையாக தங்களை அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தேவரின் அங்கலாய்ப்பையும் வேதனைகளையும் மனத்துகளையும் மாற்றும் ஆசீர்வதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிக்கள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன.
எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.